இன்றைய வேத வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவுமே வந்தேன். யோவான் 10:10. பிரியமானவர்களே, பாவத்தின் விளைவாக மட்டுமல்ல, பல நேரங்களில் சாத்தானும் கூட வியாதியை கொண்டு வருகிறான். சரீரத்தின் சுகத்தை திருடுகிறான், ஆரோக்கியத்தை திருடுகிறான், பலத்தையும் வல்லமையையும் திருடுகிறான். ஆனால் ஆண்டவரோ நமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தார். ஒருமுறை 18 ஆண்டுகாலமாய் ஊனியாயிருந்த ஒரு பெண் ஆலயத்திற்கு வந்திருந்தாள். அவள் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருந்த போதிலும் சாத்தான் அவளை 18 ஆண்டுகளாய் கட்டி வைத்திருந்தான். எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். பாருங்கள், சாத்தான் எப்படி வாழ்க்கையை கசந்து போக பண்ணுகிறான். இயேசுவோ அவளை தன்னண்டை அழைத்து தம்முடைய கைகளை அவள் மேல் வைத்த போது அவள் நிமிர்ந்தாள். அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். கசந்து போன அவளுடைய வாழ்க்கை கலகலப்பாய் மாறியது. இன்னொரு வகையிலும் வியாதிகள் வரக்கூடும், அது சாபத்தின் விளைவாகும். எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசிக்கு குஷ்டரோகம் என்ற ஒரு கொடிய நோய் வர காரணம் என்ன? தன்னுடைய எஜமான் பேரை சொல்லி கொண்டு சீரியா தேசத்தானாகிய நாகமானை பின்தொடர்ந்து ஓடி பொற்காசுகளையும் மாற்று வஸ்திரங்களையும் பெற்று கொண்டதினால் வந்த சாபம் அல்லவா? மோசேயின் சகோதரி ஆகிய மிரியாமுக்கு குஷ்டரோகம் வருவதற்கு காரணம் என்ன? தேவனிடத்திலிருந்து சாபத்தை பெற்று கொண்டதால் அல்லவா? தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாக பேசி சாபத்தை வாங்கி கட்டி கொண்டாள். கர்த்தருடைய கோபம் அவள் மேல் வந்தது. உறைந்த மழையை போன்ற வெண்குஷ்டரோகத்தால் பிடிக்கப்பட்டாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த காரணத்தால் உங்களுக்கு வியாதிகள் வந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தரண்டை திரும்பி வாருங்கள். கிறிஸ்துவோடு ஒப்புரவாகி உள்ளத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்கள் நோய்களை எல்லாம் சுமந்திருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.